இப்ப கிளம்ப போறேன் இல்லையாடா? மாட்டேன், வந்து நான் வெளுத்து போடுவேன். ராஸ்க், சும்மா எப்ப பார்த்தாலும் பையனை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நீ பால குடிடா செல்லம். எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். நீ இப்படி எல்லாம் சொன்னா சரி வர மாட்டேன். என்ன அடிச்சா? என் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க அடிக்கணும். நாங்களாம் சேர்ந்தா இந்த முடிவு எடுத்தோம். அடி சார், கூப்பிடுறா விடுங்க. ஃபர்ஸ்ட் பீட், ஏ செகண்ட் பீட், தேர்ட் பீட். என்னடா வெங்கி, கல்யாணத்துக்கு போறியா? இல்ல, ஒண்ணு பார்க்க போறேன். யாருக்கு? எனக்கு. என்னது, உனக்கா? நம்ம கொள்கை எல்லாம் மறந்து போச்சா? நாங்க ஒத்துக்க மாட்டோம். நான் வேணாம் தாண்டா சொன்னேன். எங்க அப்பா அடிக்க வர்றாரு. நீங்களே சொல்லுங்கடா. எல்லாரும் சேர்ந்து நம்ம வெங்கிக்கு பொண்ணு பார்க்க போறோம். இல்ல அங்கிள், நாங்க வரல, நீங்க போயிட்டு வாங்க. டேய் கல்யாணம், வட பாயசத்தோட சாப்பாடு கிடைக்கும்டா. அப்ப சரி. இல்ல அங்கிள், அங்க கையில எல்லாம் கட்டிருக்கோம். அதெல்லாம் பரவாயில்ல, ஏறி பொண்ணு வந்தானு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்பயே சொல்லிட்டுவா? ஏ அவசர கொடுக்க, இப்ப இல்ல பொண்ணு வந்தானு சொல்லு. நாமளா கோவத்துல இருக்கோம், நீ மிக்சர் தின்னு இருக்க. கோவம் பொண்ணு மேலதான், உச்சர் மேல இல்ல. இதாங்க என் பொண்ணு. குடும்பா பொண்ணு ஐஸ்வர்யமா இருக்கு, அடக்கமாவே வளர்ந்துட்டா. பாப்பிட குடும்பா என்ன மாப்பிள்ள, பொண்ண பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ண பிடிக்கல. என்னடா சொன்ன, பொண்ணு என்ன? என்னடா பண்றான் உள்ள? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? இரு, நான் போய் ஜன்னல் வழியா பாத்துட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் மிக்சர் யாரும் தொடக்கூடாது. வாகா. ஐயோ, அட பாவி, என்ன காரியம் தான் பண்ணிட்டேன்? இத பகிர்ந்துக்கு வரா, இவ்வளவு தூரம் வந்தோம். டேய், அவன் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டான்டா. என்ன தம்பி சொல்ற? ஐயோ, டேய் பண்றான் பாரு பாவி. என்னடா பண்ற? விடுடா, விட மாட்டேன். விடுடா, விட மாட்டேன். விடுடா, விட மாட்டேன். புஷ விடு, விடு, விட மாட்டேன். விடு. மாப்பிள்ள செம ஸ்பீடா இருக்காரு, இது தாங்காது. வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். வாசு, என்னடா இருக்கு? ஏன்டா போன் எடுக்க மாட்டேன்ற? இப்ப என்ன சார் அவசரம்? டேய், உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கானுங்கடா. எந்த ஃப்ரெண்ட் சார்? அதான்டா அந்த பஞ்சபாண்டு வாஸ். மச்சான், எப்படா வந்தீங்க? என்னடா, யார் அந்த பொண்ணு? எது, எந்த பொண்ணு? எத்தனை நாளா இது நடக்குது? எது, என்ன நடக்குது? எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா.
நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சா. எங்ககிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நீயும் அந்த பொண்ணு ஒன்னா சுத்திட்டு இருந்ததை நாங்க பாத்துட்டோம். சொல்டா, அந்த பொண்ணு பேர் என்ன? தீபி. பந்தியா. ஏமாதியா, என் பிரபு. மச்சா, எப்படி வேர்த்திருக்குன்னு பாடுறா. நீ ஒழுங்கா இருக்கே இல்ல, பழைய மாதிரி பொண்ணுங்க முன்னாடி சுத்திரியான்னு டெஸ்ட் பண்ணோம், ஆனா நீ பாஸ் ஆயிட்ட. வெங்கியங்கடா, அவன் செத்துட்டான். என்னடா சொல்றீங்க? ஆமா, மூணு நாளைக்கு முன்னாடி. என்னடா சொல்றீங்க, வெங்கி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுற? மச்சான், அந்த விஷயத்த சொன்னா இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டான்டா. வெங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யார் தெரியும்ல? உன் பழைய ஆள் காயத்ரி. இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கு. என்னடா சூப்பர்டா. அடச்சி நிறுத்துங்கடா. உனக்கு எத்தனை டைம் கால் பண்ண தெரியுமா? நான் கணக்கு வச்சுக்கலையே மச்சான். ஏன்டா கால் அட்டன் பண்ணல? சாரிடா, அன்னைக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல், அதான் ஃபோன் எடுக்க முடியல. நீ மட்டும் அன்றைக்கி வந்திருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விட ப்ராஜெக்ட் தான் முக்கியமாக போச்சு இல்லை? மச்சான் ஃபோன் அடிக்குது பாரு. டேய், நாங்கள் எவ்வளோ சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்க, அதை கட் பண்ணுறேன். டேய் புரிஞ்சுதா, நாளை காலையில் ஊருக்கு போறோம், வெங்கி அவன் பொண்டாட்டியும் பிரிக்கிறோம், ஓகேவா? உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். வேற வழி இல்லை, பேசாம அவனுங்கிட்ட சொல்றேன் நீ லவ் பண்றேன்னு. சான்ஸே இல்லை சார், அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க. அப்போ தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே? மூணு பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு. சார், என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தப்பாக பேசாதீங்க. டேய், லவ்வுக்காக மாமங்கார சண்டையை பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் ஒத்துக்காததை பார்த்துருக்கேன், ஊர் சண்டையை பார்த்துருக்கேன், ஏன் ஜாதி கலவரத்தையே பார்த்துருக்கேன். ஆனால் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க லவ்வை பிரிக்கிறத இப்போ தானே நான் பார்க்குறேன். சரி, அது விடுங்க சார், நான் ஊருக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்களேன். பேசாம பாலில் தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். அடுத்த நாள் எழுந்திரிக்க மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்போ பத்து மாத்திரை போட்டு ஒன்றா கொடுத்துரு சார். ஓ, அது மர்டர். வர வர உங்க ஐடியா எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. பேசாம மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு லெக் உடைச்சுக்க, இங்க தங்கிடலாம். யாரு? நானு. கால் உடைச்சுக்கணும். ஆமாப்பா, கால் முக்கியமா காதல் முக்கியமா? நான் கால் உடைச்சுக்கிட்ட தீபிகாவை யார் போய் பாக்குறது? அதுவும் கரெக்டா இல்ல. பேசாம நீங்க கால் உடைச்சுக்கீங்களேன், உங்களை பாத்துக்கிற மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன். நான் எப்படி வாசு? இங்க இருந்து குஜி தான் சார், நீங்க சொன்னீங்களே. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வாசு மாடியில தள்ளி விட்டானா? என்னடா சொல்றாரு? வாசு தான் என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்தனான்னு சொல்றாரா? ஆமா சார், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒண்ணா வாசு உயிரே கொடுப்பான். நவாதிகடா, எல்லாரும் கொலை பண்ணுறான், கொலகார பாவி. இப்ப என்னடா சொல்றாரு? இல்லடா, நீங்களா ஊருக்கு போங்க, வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பாத்துப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, அவர் நர்ஸ் பாத்துப்பாங்க, நீ எங்க கூட கிளம்பா. பாவண்ட மச்சா, பாரா எப்படி கெஞ்சுறாரு. இவருக்கு என்ன விட்டு அவர் யாரா இருக்காங்க? நீங்க இந்த பஸ்ல போயிடுங்க, இவருக்கு சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு. ஓகேடா. ஜூஸ் குடுறா மரியா.
ஹலோ, எங்க இருக்க வாசு? என்னாச்சு, ஏன் நைட்ல இருந்து போன் எடுக்க மாட்டேங்கிற? எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? சாரி 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 சாரி, என் ரூம்மேட் நெல்சன் இருக்கார்ல, அவர் தெரியாம மாடியிலிருந்து தடுக்கி விட்டாரு. அவர் ஹாஸ்பிடல் கூட்டு வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல. இப்போ கூட ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன். எந்த ஹாஸ்பிடல்? காமாட்சி ஹாஸ்பிடல். நம்ம பஸ் டிக்கெட் வாசிக்கிட்டு இருக்கடா. அடா பாவி, அண்ணே ஆட வந்துருக்கேன். ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? எவ்வளோ இடம் இருக்க, போய் போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்க. காதலுக்கெல்லாம் இடமா முக்கியம். சுண்டல் வைக்கிற மூணு பேர் வரணும். நம்மளே நினைச்சாலும் வாசுவை விட்டு பிரிய முடியல போறேன். முயற்சி ஹாஸ்பிடல் மாவு கட்டு இதெல்லாம் வாசு இங்க தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே? அப்போ ஹாஸ்பிடல்ல ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து டாக்டர் கால் சரியாகிற வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இங்கேயே தங்கி கால் சரியான கிளம்பிடலான்னு வந்துட்டோம். கூடவே இருக்கணும் போல இருக்கு. என்ன பண்ணுவ? என்ன
சும்மா மேடம் சொல்லுங்க மேடம், அவங்க வந்துடும் மேடம் கண்டிப்பா. என்ன மேடம் பண்றது, நம்ம கடமையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அக்கா வந்துடும் மேடம், காலை கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே 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 ஓகே. என்னடா வாசு, இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆஃபீஸ்டா, ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். பாரு ஆஃபீஸ். படுறா தூக்கம் வந்து, நாளைக்கு காலை நிறைய வேலை இருக்குல்ல. நல்லா இருக்குடா. தெரிஞ்சு போச்சா? காதலன் வெட்டி கொலை, காதலி தப்பி ஓட்டம், நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாளோடிகள் செய்து தப்பி ஓடி திரும்பணும். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. பஸ் இங்க போய் எடுத்து பாம்பு. ஆமா ரெண்டு தள்ள இருக்கு. என்னடா மீச போயிடுறா? மச்சான் ஆபீஸ்டா? போய் ரெண்டு நாள் ஆகுது. போய் தொலைங்கடா. அச்சாடா தண்ணி வரல, மேட்டர் போடுங்கடா. என்னடா சொல்ற? போடுங்கடா, கரண்ட் போயிடுச்சு.
வண்டி சஃபியர் காணும் இங்கதானே வச்ச இவ்வளோ லேட் ஆகுதே திட்டுவாலே இங்கே தான் ஐயோ காணுமே ஐயோ என்னடா தேடுற டேய் வண்டி சாவி பார்த்தீங்களாடா இதோ இருக்கு பாரு எங்க எங்க இங்க சுவர்ரா விளையாடுறது உங்களுக்கு வர நேரம் இல்லை தேடி கொடுங்கடா டேய் டேய் வாசு சாவி கட்டில் கடியில் இருக்கு பாருறா அப்படியா இந்த வண்டை எங்க இங்கயா பாரு எப்படி ஆயிடுச்சு எங்கடா துணியலாம் அதான் தோய்க்கலாம் ஊற வச்சிருக்கேன்டா இது போடுங்க மச்சி சூப்பரா இருக்கும் செம்மையா இருக்கு அப்புறம் உனக்குனே எடுத்த செம்ம இருக்குடா என்னடா சூப்பரா இருக்கு சிறுப்பர் பூச்சா போலாமா சாவி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போலாம் வாசு மச்சா நாங்க ஊர் கிளம்பலாம் இருக்கோம்டா ஏன்டா அதுக்குள்ள ஒரு 10 டேஸ் இருந்துட்டு போங்கடா ஓ சரி ஓகேடா வாசு 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 மயிலாட் குற்றவாளி கொண்டு நிற்கும் வாசு அவரது நண்பர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு காதல் செய்திருக்கிறார் அவரது ரூம்மேட் ஆன நெல்சன் இதற்கு சில பல ஐடியாக்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பிஞ்சு மனதில் கூட நெஞ்சை விதைத்திருக்கிறார் அப்செக்ஷன் மயிலாட் ஒரு வயதுக்கு வந்த வாலிபனை கடந்த 10 வருட காலமாக காதலிக்க விடாமல் கலங்கடித்திருக்கிறார்கள் அவரது தோட்டத்தில் பூத்த காதல் பூக்களை பறிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள் அதென்ன பூ குஷ்புவா நோ மை லார்ட் உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு தெய்வீக பூ
ஆகவே அந்த பூக்களை பறித்து அவருக்கு பூஜை செய்ய கத்து கொடுத்திருக்கிறார் அவரது ரூம்மேட் நெல்சன். அதற்கு அவர் தோட்டத்து பூவை பறித்திருக்க வேண்டும் யுவர் ஹானர். அவர் பூ வாடி போட்டா நம்ம தவாலி என்று கூட நான் பார்க்க மாட்டேன் மை லார்ட். சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊத்தி விடுவேன். அவ்வளவு ரோஷா இருந்தா அவர் பூ வரிச்சு காட்ட சொல்லுங்க ஹானர். இந்தாடா பறித்துக்கொள். ஆர்டர் 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 பண்ணியாச்சு யுவர் ஹானர். மதியம் மட்டன் பிரியாணி. ப்ரோசீட். ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும் அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் மைலோ. நோ மைலோ, அதற்கு சட்டத்தில் துளி கூட இடம் இல்லை. என்ன மிஸ்டர் வாசு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தீங்களா? அது வந்து லவ் பண்ணீங்களா? ஆமா 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 ஆமா. குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தரப்பு வக்கீல் மொக்கையாக வாதாடியிருப்பதாலும் வாசுவுக்கு 500 ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த கோர் தீர்ப்பளிக்கிறது. இனி இந்த விஷயத்தை மறைக்க வாசுகிட்ட சொல்லிட வேண்டியதுதான். டேய் வாசு, நீ லவ் பண்ற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க, பார்த்து நடந்துக்கும். ஐயோ தீபிகா, கால் வலிக்குது. இன்னும் எவ்வளவு நிக்கிறது? நில்லுடா, இன்னும் ஹாஃப் நாள் கப்படியும் நில்லு. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இதுக்காக தான் நான் காலைல ஓடி வந்தேன் உன்ன பார்க்க. பின்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன் நினைச்சியா? ஆமா, அப்படி கொடுத்துட்டாலும் என்ன? ஒண்ணும் இல்ல. It's very hot. You bloody cheat! Slip away! Puriki, you didn't have to finish it, right? Filter coffee? No, bro. Come on! தெரியும்ல என்ன சொல்றா பாய், முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இவனை கழட்டி விட்டுருப்பாள. என்னடி சொல்ற? பரவாயில்ல, இப்ப கழட்டி விடு. அது எப்படியா பாய், பாவம்ல. வேணா இங்க பிக்கி பாக்கி போட்டு பாக்கலாமா? சார் கிட்ட லிஸ்ட் எல்லாம் போல இருக்கு, வேணா ஃப்ரேம்ஸ் போட்டு பாப்போமா? ஓகே, வா வா வா. இப்ப பாரு தீபிகா, உங்க என்ன பா? அப்பாய், கம் ஆன் 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 போடு போடு போடு. என்ன வருது? எஸ் லவ் சொல்றல. இதெல்லாம் போய் நான் அவகிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாதுடா. பட் அபே அவளை சின்சியரா லவ் பண்றாடா. அவ இல்லன்னு தெரிஞ்சா வெக்ஸ் ஆயிடுவான். இப்பவும் சொல்றேன், தீபிகாக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஐ நோ யூ அபே, நல்ல ஃபேமிலி, நல்ல பையன், இல்லன்னு சொல்ல. பட் இது அவ லவ், அவ லைஃப், அவ விருப்பம் தான். அங்கிள், பட் இஸ் எ தேர்ட் கிளாஸ் ஃபெலோ. அவன் தீபிகாவ நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். ஆமாடா, நீதா இதெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கணும். சின்ன பொண்ணு அவ, நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து நின்னா தட்ஸ் அன் இன்சல்ட் டு அஸ். அவளை பத்தி எனக்கு தெரியும். ஐ நோ மை கேர்ள். இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேணாம்னு நினைக்கிறேன்.
வாடா. யூஸ்லெஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அண்ணே கள்ள பருப்பு இருக்கானே? ச்சே, இத போடா. ஹலோ. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க. சொல்லுங்க. உங்க பொண்ணு தீபிகா வாசுங்கிற பையனோட ஓடி போக போறா. ஓ அப்படியா? வெரி குட், வெரி குட். செல்வக்கு ஏதாவது பணம் வேணுமான்னு கேளுங்க. என்னடா இவன் ஆர்மெண்டல் மாதிரி பேசுறான். என்னடா சொல்றான்? பொண்ணு ஓடி போக போறாங்க, செலவு காசு கொடுத்துடுங்கிறான். போன கூட. ஹலோ சொல்லுங்க, எவ்வளவு கேட்டீங்களா? ஹலோ சீரியஸா பேசிட்டு இருக்க, விளாடுறீங்களா? நம்பர் கரெக்டா போட்டிருக்கேன் பாரு. சொல்ற நான் ஷார்ட் கட் கூப்பிட்டு போறேன். அவங்களுக்கும் Why? அப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே. சத்தியம்டா, சத்தியம்டா, சத்தியம்டா வாசு, சத்தியம்டா. டே டே டே, இந்த கையில எனக்கு புண்ணு இருக்குடா. பரவாயில்ல, அந்த கையை வை. டே டே டே. ஓ அப்ப அவனானி என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஏ இது ஒரு மேட்டர், நீ இதுக்கு போய் சீரியஸ் ஆகுற? உனக்கு அவங்களுக்கு பத்தி தெரியாது. நம்ம லவ் பண்றது தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள பிரிச்சிருவாங்க. நான் பேசுறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஐயோ வேணாம்பா, டைம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன், நீ பேசாம இரு. என்னடா இது? டாட்டூ மிஷின். வாசு நெஞ்சில காயத்ரின்னு பச்சை குத்திட்டா? புரிஞ்சு போச்சு. நம்ம வெங்கிட்ட மாட்டி விட போறோம், தீபிகாட்ட மாட்டி விட போறோம்டா. பாஸ் எந்த ரூம்ல தூங்குறான்? இந்த ரூம்ல. உள்ள போய் பாருங்கடா. ஓகே பாஸ். இந்த ரூம்ல. இந்த ரூம்ல. கலக்கற மச்சான். தமிழ்ல ஒரு எழுத்து போட்டனே. ஐயோ
சரி பரவாயில்ல, முதல்ல போடு. ஓகே. ஏன்டா லெஃப்ட் ஹேண்ட்ல குத்துறேன், கையெழுத்து கண்டுபிடிச்சிட்டானா? ஓகே ஓகே. ஐந்தாபா. வாசு, what are you doing? பிச்சை தானே கேக்குறாங்க. யூ சியர் பண்றாங்க. ஓ சியர் பண்றாங்க. சாரி गाइस. இட்ஸ் ஓகே. थैंक यू. என்ன ஆர்டர் பண்ண? வாசன் தூக்குது. இடியட், மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டான். சரி விடு, அவன வேணும்டே அவ பண்ணா. அவன் எல்லாம் சும்மா ஓட கூடாது வாசன். என்ன திருப்பி சொல்லி வேலை விட தூக்கு. எதுக்கு பாவம் விட்டுறேன். யோ வாசு, உன் ஷர்ட் பார், ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு, வாஷ் பண்ணிக்கலாம். அதுல என்ன இருக்கு? நீ ஷர்ட் கழட்டு, அவனே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவோம். வேணாம் வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் பக்கம் வர சொல்லுங்க. ஏ தீபிகா, தீபிகா ஓவரா சீன் போடு ப்ளீஸ். தீபிகா ஜென் ஸ்டைல் எடுத்து யாரா வந்திர போறாங்க? கழட்டா டி, மறுபடியும் அண்ணா ஸ்குவாட் செஞ்சு குடு. பாடி காட்ட மாட்டேன், திரும்ப. வேணாம் ஐயோ. I'll never ever see your face. Enough. இருந்த ஒரே நேபாள கிளி, அதுவும் பறந்து போச்சு. எவன்டா இங்க வந்து பச்சைய கூத்துனா? ஏய் தொப்பலா, மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா? இல்ல, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியான நாட்டு கட்டடா நீ. நீ யார் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஹாய், நான் போய் ஷர்ட் என்ன பார்த்துட்டு வரேன் வாசு. நானே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. உங்களை கேட்காம லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. இப்ப கூட உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, விட்டுறேன். பிடிக்கல விட்டுரு. கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணியிருக்கேன்டா, கொஞ்சம் கருணை காட்டுங்கண்டா. முடியாது மச்சான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா, ப்ளீஸ்டா. அப்போ எங்கள்கிட்ட பண்ண சத்தியம் எங்களோட அந்த பொண்ணு முக்கியமாக போயிட்டல? அப்படிலாம் இல்லைடா. அப்போ நம்ம சத்தியத்தை மீறி ஏன்டா லவ் பண்ண? ஏன்டா இன்னும் அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால் எங்களோட ஊர் சுத்த முடியுமாடா? இல்லை நைட் சரக்கு தான் அடிக்க முடியுமா? செகண்ட் ஷோ சினிமா போக முடியுமா? ஒரே போருக்குள்ள ஒன்றா தூங்க முடியுமா? நைட்டு 12 மணிக்கு டிபிஎஸ்ல பரோட்டா சாப்பிட முடியுமா? இல்ல காலையில 4 மணிக்கு ஐயப்பன்ல சூட பொங்கல் சாப்பிட முடியுமா? பொங்கல் ஒரு மேட்டராடா, வேணா அந்த பொண்ணு கிட்ட பேசி பண்ணித்தர சொல்றேன்டா. பேசி பண்ணிக்க எதுனா காடு இல்லைங்க, கல்யாணம் ஒன்ஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சேர முடியாது. டி மச்சான், கல்யாணம் பண்ணிக்கலன்னா கடைசி வரைக்கும் கஷ்டம்டா. எல்லாருக்கும் ஒரு பொண்ணு தேவைடா, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. தனித்தனியாடா? அப்ப சரி வராது, சரி வராது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா.